பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா அந்தளவு சேர்த்து, சிவப்பு கலரில் வேணாம், பச்சை மிளகாயை சேர்த்தாவே போதும், ஒயிட் கலரில் இருக்கும். சோயாவை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒன்று பாதியமாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக சோளமாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துங்க. இல்லைன்னா மிளகுத்தூள், பச்சை மிளகா கூட அரைச்சி சேர்த்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா மசாலா, ரொம்ப ஈஸி தான். மசாலா பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே தள்ளிங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் கூட பரவாயில்ல, கம்மியாக சேர்த்துங்க, அதிகமாக வேணாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமெலாம் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில், ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு, ஒரு ஸ்பூன் வந்து சோளமாவை போட்டு அதை தண்ணியாக கரைச்சிட்டு, இதில் இந்த மசாலா நம்ம கொதிக்குதுல அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகிடும். அதுக்கப்புறமா சோயாவை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இது கூட போடுங்க. கொஞ்சமாக குடமிளகா, வெங்காயத்தாள் இருக்குல்ல அது கூட சேர்த்துங்க. உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.